மிர்டல் கார்பின் பிறந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேர் ஆஃப் கால்கள் வந்து இருந்திருக்கு. ஸோ லெஃப்ட் சைடு வந்து ரெண்டு கால்களும் ரைட் சைடு ரெண்டு கால்களும் மொத்தம் நாலு கால்களோட பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சர்க்கஸ்ல போய் ஜாயின் பண்றாங்க. சர்க்கஸ்ல இவங்க போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பயங்கரமா சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஹாலிவுட் ஆக்டர் வந்து எவ்வளோ பே வாங்குவாங்களோ அதே அளவுக்கு வந்து அவங்க அந்த காலகட்டத்தில் பே வாங்கியிருக்காங்க. அதுக்கு ஒரே காரணம் இவங்களுக்கு வந்து ரெண்டு கால் ரெண்டு பேர் ஆஃப் கால்கள் இருந்தது தான். இவங்களை வந்து அங்கே பயங்கரமா ஃபேம் ஆனதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரில் பார்த்தே வந்து ஒருத்தங்க தேடி வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க, அவங்களை திருமணமும் பண்ணுறாங்க. அங்கே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை பிறக்குது. லெஃப்ட் சைடு வந்து ரெண்டு முறை ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க, ரைட் சைடு மூணு முறை ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க, மொத்தம் அஞ்சு குழந்தைங்க பிறக்குது. அவங்க இறந்து போனதுக்கப்புறம் வந்து அவங்களோட உடம்பை வந்து ப்ராப்பராக புதைச்சி வச்சுட்டு அது மேலே வந்து நிறைய கான்கிரீட்டை ஊற்றி ஊற்றி வச்சு புதைச்சி வச்சுருந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட உடம்பை யாரும் திருடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மொத்த ஃபேமிலியும் வந்து இறந்து போனதுக்கப்புறம் காவல் காத்துட்டு இருப்பாங்களா.